அடுத்த கட்டமாக இந்த ஆராய்ச்சியை கொண்டு செல்லும் பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக நாத்திகர்களாக இருக்கட்டும், அல்லது பொதுவாக நம்ம சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவர்கள் மனதில் வரும் நம்ம இளைஞர்கள் கேட்கிற கேள்வி, நாத்திகர்கள் இளைஞர்கள் இவர்கள் கேட்கிற கேள்வி, அந்த கேள்வியை நான் முன்னெடுத்து இந்த அடுத்த கட்டத்திற்கு இந்த கடவுள் யார் என்கிற இந்த ஆராய்ச்சியை கொண்டு செல்கிறேன். சார், கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா நொண்டி, மோடம், நோய்வாய்ப்பட்டவர், ஆக்சிடென்ட்ல சாகிறது, குருடு, செவிடு, பஞ்சம், பட்டினி, பாவம், எவ்வளோ இதெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் படைத்திருப்பாரா என்கிற ஒரு கீழ்நிலையான ஒரு எண்ணம் சார்ந்த ஒரு கேள்வியை கொண்ட அந்த கேள்விக்கும் இந்த ஆராய்ச்சியில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பதால் அந்த கேள்வியை முன்னெடுத்து செல்கிறேன். பொதுவாகவே இப்போ நான் பதில் சொல்வதற்கு ஆராய்ச்சியாக பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பொதுவாகவே ஒரு நல்ல மனிதன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொழுது அந்த தீர்வு இன்னொரு உயிரை துன்பப்படுத்துவதன் மூலமாக அந்த தீர்வு கிடைக்கிறது, அல்லது தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொள்வதன் மூலமாக அந்த தீர்வு கிடைக்கிறது என்றால், ஒரு நல்ல மனிதன் நிச்சயமாக இன்னொரு உயிரை துன்பப்படுத்தாமல் தன்னைத்தானே தீர்வு கிடைக்கிது தானே என்பதனால், தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொண்டாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தால் போதும் என்று முடிவெடுப்பது ஒரு நல்ல மனிதனுடைய குணாதிசயம் என்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களுடைய ஆன்மாவிற்கும் புரிந்த ஒரு விஷயம் எனும் பொழுது, இது ஒரு சராசரி மனிதன் என்கிற இனத்திற்கே பொருந்தும் பொழுது, கடவுள் என்று சொல்கிற ஒரு சூப்பர் ஹீரோ எல்லாத்துக்குமே மேல் இருப்பவர் இன்னொரு உயிரை துன்பப்படுத்துவாரா? நொண்டி, ஆக்சிடென்ட், நோய் வாய்ப்பு, பஞ்சம், பட்டினி, இன்னொரு உயிரை துன்பப்படுத்துவாரா என்று அந்த ஆராய்ச்சி லாஜிக்கலாக செல்லும் பொழுது இதற்கான பதிலாக வந்து நமக்குள் அமைவது, இந்த இடத்தில் இன்னொருவர் என்பதே இல்லை. புரிந்தால் நீங்கள் ஞானி. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆராய்ச்சியில் நாம் விடை கண்டு கொண்டே இருக்கிறோம். மறுஜென்மம் என்பது இருக்கிறது, ஆன்மா என்பது இருக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்த நம்முடைய ஆராய்ச்சி இப்பொழுது இன்னொருவர் என்பது கிடையாது என்கிற முடிவிற்கு வந்திருக்கிறோம். சரி, அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். நம்முடைய புராணங்களாக இருக்கட்டும், இதிகாசங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா மதங்களிலும் சரி, இந்த ஒரு சில விஷயங்களை சொல்கிறார்கள். இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், யமதர்மர் அவர் தான் வந்துட்டு இறப்பு என்கிற விஷயத்தை செய்கிறார், வந்து அப்படியே ஒரு எரும மாட்டு மேலே ஏறி வந்து கொலை செய்கிறார். பிரம்மன் என்பவர் தான் படைக்கிறார். சிவன் என்பவர் தான் வந்து அழித்தல் தொழில் செய்கிறார், மரணம் அழித்தல் தொழில் செய்கிறார். அடுத்தது விஷ்ணு என்பவர் தான் காத்தல் தொழில் செய்கிறார், யாருக்கெல்லாம் துன்பம், இந்த உலக பிரபஞ்சத்துக்கே காத்தல் தொழில் செய்கிறார். இதெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு நாத்திகவாதியை ஒரு இளைஞனும் நம்ப மாட்டான், நிச்சயமாக இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ப மாட்டான் என்றால் கூட, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக லாஜிக்காக யோசித்து பார்த்தோம் என்றால் அப்படியெல்லாம் நடக்கிறது தானே. மரணம் என்பது நடக்க கண் முன்னே நடக்கிறது தானே. அப்போ இந்த மரணம் என்பதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? சும்மா வந்துட்டு லாஜிக் பேசக்கூடாது. அதாவது சார், இது பயாலஜி சார், இந்த உடல் என்பது பிறந்து விட்டால் அதுக்கு இறப்பு என்று உண்டு என்கிற இந்த விஞ்ஞானத்தனமான ஒரு பேச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கீழ்நிலையான பேச்சு என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மரணம் என்பது நிகழ்கிறது தானே, அப்போ காத்தல் என்கிறது நிகழ்கிறது தானே, அழித்தல் என்பது நிகழ்கிறது தானே. இப்போ நம்மெல்லாம் எப்படி பார்க்குறோம்னா, யமதர்மன் கொம்பு வச்சுக்கிட்டு எரும மாட்டை மேலே ஏறி அந்த பாசக்கயிற்றை சுற்றி வந்து நம்ம தாத்தா கழுத்தில் போட்டு நம்ம தாத்தாவுக்கு செத்து போயிட்டாரு. காத்தா ஒரு பெரிய சூறாவளி நடக்கிறது, அந்த இடத்துல விஷ்ணு பகவான் வந்து மக்களை எல்லாம் காத்தார். சரி, சிவபெருமான் வந்து முக்தி என்கிற அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே செல்கிறார். சரி, பிரம்மன் என்பது படை, ஒரு குழந்தை வயிற்றில் பிறக்கிறது. இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்போ நீங்க பிரம்மன் என்று பார்க்க வேண்டாம், யமன், இதெல்லாம் நம்முடைய மதம் நமக்கு உருவகப்படுத்தி காட்டிய அந்த 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 பிக்சர். சரியா,
அந்த கொம்பு வச்ச யமன், பிரம்மன், அந்த பாம்பு மேல படுத்திருக்கிற விஷ்ணு, சிவபெருமான், அந்த நிலா பிறை நிலாவோடு இருக்கு, இது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்றை மட்டும் பாருங்கள், இவையெல்லாம் நிகழ்கின்றனதானே எனும் பொழுது இந்த ஆராய்ச்சியை அடுத்த கட்டமாக எடுத்து செல்லும் பொழுது நம்முடைய புரிதல் தியரட்டிக்கலாக, இப்ப பாருங்க ஒரு சில விஷயங்களை விஞ்ஞானத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளாக நான் உங்களிடம் ஃபைலோட கொண்டு வந்து காமிச்சேன். இப்போ தியரட்டிக்கலாக வந்துட்டு ஆராய்ச்சி உள்ளே கொண்டு போய் நிறைய ஆராய்ச்சிகள் தியரட்டிக்கலாகத்தான் உள்ளே சென்று இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பிக் பேங் தியரி, இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டு இந்த உலகம் எப்பொழுது பிறந்தது அப்படிங்கிறத பிக் பேங் தியரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு 1 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, 260 வருடங்களுக்கு முன்பு ஜுராசிக் அப்படின்லாம் தியரி, அதை ஆராய்ச்சியாக எல்லாம் நிரூபிக்கவில்லை. எனவே இப்பொழுது நாம் கடவுள் யாதி என்கிற விஷயத்திலும் தியரியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செல்கிறோம். சரி, இப்போ இந்த யமன், பிரம்மன் இவர்கள் எல்லாம் இல்லை, அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டால் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்கின்றன என்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய ஆராய்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது, நான் யமன் என்பவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இப்படியெல்லாம் நான் பார்க்கல, எப்படி பார்க்கிறேன் என்றால், அது ஒரு அதிர்வு, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் வேற, பிரம்மன் என்கிற டிபார்ட்மெண்ட் வேற. பிரம்மன் என்றவுடன் உடனே 4 முகம், 5 முகம் அப்படியே வந்தது, தாமரை பூ மேல், அதெல்லாம் நம்முடைய உருவகம், அதை அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். பிரம்மன் என்கிற ஒரு அதிர்வு, அது ஒரு ஃப்ரீக்குவன்சி, அந்த அதிர்வு வேற, இங்க யமன் அப்படிங்கிற அதிர்வு வேற, ரெண்டு அதிர்வும் கலக்காது. அப்ப இது ஒரு டிபார்ட்மெண்ட், பிரம்மன் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தத்தம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன என்பது நம் கண்ணால் பார்க்கிற ஒரு உண்மை என்பதை இந்த ஆராய்ச்சியின் அடுத்த கட்டத்தில் நாம் புரிந்து கொண்டு நகர வேண்டும். விஷ்ணு என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், சிவபெருமான் என்பது ஒரு அதிர்வு, அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆக எல்லாமே ஒவ்வொரு அதிர்வுகளாக ஆங்காங்கே ஃப்ரீக்குவன்சி. இப்போ நம்ம ரேடியோ பெட்டியில் எப்படி வந்துட்டு ரேடியோ மிர்ச்சி வேணும்னா அது வந்துட்டு 93.5 அப்படின்ற அந்த ஃப்ரீக்குவன்சியில் வச்ச உடனே அந்த ரேடியோ மிர்ச்சி வந்து சேர்கிறதோ, யமன் என்பது அந்த ஃப்ரீக்குவன்சி, அது 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 வந்துட்டு ஒரு 93.5 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அலைக்கற்றையாக நிற்கிறது. விஷ்ணு என்பது ஒரு அலைக்கற்றையாக நிற்கிறது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்களாக நின்று கொண்டு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தத்தம் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த ஆராய்ச்சியின் அடுத்த கட்டம். அப்போ இந்த எல்லா விஷயங்களும் தத்தம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன என்றால், மனித பிறவிகள், இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் ஒரு ஆபீஸ்ல இருக்கிற கீழ்நிலை ஊழியர்கள் என்பது போலவும், இந்த கற்றைகளாக இருக்கிற, அலைக்கற்றைகளாக இருக்கிற, இந்த ஃப்ரீக்குவன்சிகளாக இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்மை ஆளுகிற ஒரு மேலதிகாரிகள் என்றும், அவர்களுக்கும் மேல் இருக்கிற பாஸ், அந்த பாஸ் தான் யமன் என்கிற ஒரு அதிர்வை படைத்திருக்க வேண்டும், விஷ்ணு என்கிற அதிர்வை படைத்திருக்க வேண்டும், சிவன், பிரம்மா இவர்களெல்லாம் படைத்து எல்லா விஷயத்தையும் செய்திருக்க வேண்டும். இது நம்முடைய ஆராய்ச்சியில் தியரட்டிக்கலாக அடுத்த கட்டத்தில் நிரூபிக்கப்படுகிறது. அடுத்து